வணக்கம். நம்பிக்கை, இது மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. அந்த வகையில் பல நூல்களினுடைய சிறப்புகளையும் அந்த நூல்களினுடைய சாராம்சத்தையும் நம்ம புரிந்து வந்துட்டுருக்கோம். நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நூல்களாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு மிக முக்கியமான, அதி அற்புதமான ஒரு நூலை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக மாணவர்களாகிய உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களை சார்ந்த ஒரு நூலை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவுட் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற இந்த நூல். இந்த நூல் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி வந்து நம்மளுடைய நண்பர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளையும் எதிர்கொள்வது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக டேல் கார்னஜி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த நூலினுடைய சிறப்புகளை விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் காத்துட்ருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த நூலை பற்றிய ஒரு சிறு குறிப்பு, இந்த நூல் வந்த விதம், இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். 1936 வந்தது, கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் கிட்ட ஆகப்போகுது. ஆனாலும் இன்றைக்கும் அதனுடைய பிரின்சிபிள்ஸ் வேலிடாக இருக்குது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான். மக்களிடம் எப்படி பழகிறது, நண்பர்களை எப்படி நல்ல நண்பர்களை உருவாக்கிறது, இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சை சொல்லக்கூடிய விஷயந்தான். பட் என்ன சொல்கிறது, ஒரு டைம்லெஸ் பிரின்சிபிள்ஸ், காலம் காலமாக இருக்கக்கூடிய அருமையான பிரின்சிபிள்ஸை அழகாக தொகுத்து வழங்கியிருக்கிறாங்கிறதான் என்னோடய அடிப்படை. அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்க்கலாம். இந்த நூலை பற்றி பேசணும் அப்படின்னா இதனுடைய ஆத்தர் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டேல் கார்னஜி அமெரிக்காவில் மிசோரி பகுதியில் பிறந்தவர். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு மிக எளிமையான வாழ்க்கை, பல சிரமங்களை தாண்டிய வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துட்டு பல பணிகளில் ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் YMCA மூலமாக மாணவர்களுக்கு ஒரு பேச்சு பயிற்சி கொடுக்குற ஒரு ட்ரை பண்ணுறார். ஏன்னா அப்போது பல முயற்சிகள் பண்ணி பெருசாக பிக்கப்பாகல. அப்போது ஒரு தலைப்பு கொடுக்குறாரு, என்னென்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களே நீங்கள் கோவப்படுற விஷயங்களே பேசுங்கன்னு சொன்னோடனே மாணவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ தலைப்பு கொடுக்குறதுலேருந்து என்னென்ன உத்திகள்ங்கிறதெல்லாம் அவரே சம பண்ணி அப்புறம் அதையே வந்து ஒரு கட்டுரைகளாக எழுதுறாரு, அப்புறம் புத்தகமாக கொண்டு வர்றாரு. ஸோ அதில் அவர் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அது மக்களை தம்பக்கம் ஈர்ப்பது எப்படி, நண்பர்களை நல்ல நண்பர்களை உருவாக்கிறது எப்படி, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் அடிப்படைகளோடு தொகுத்து எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தினுடைய வருடம் பார்க்கும்போது 90 வருஷத்துக்கு முன்னே இதை எழுதியிருக்காங்க சார். 90 வருஷத்துக்கு முன்னே எழுதின புத்தகம் இன்னைக்கும் இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னு தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நண்பர் ஒரு ரிவ்யூ எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த நட்பு, மனிதர்களை ஈர்ப்பது பற்றியெல்லாம் அறிவுபூர்வமாக யோசித்தே கிடையாது, தன்னை போல் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட்டு அதில் சொல்லப்படக்கூடிய சில உத்திகள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. குறிப்பாக பெயர்களை மறந்து விடாதேன்னு சொல்லுவார். ஏன்னா நண்பர்களோ உங்களுக்கு அறிமுகங்களோ பெயர்கள் வந்து அது என்ன சொல்லுது, அந்த மொழியில் ஒரு மனிதனுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை தன்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லுவார். அதனால் பெயர்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு அந்த ஒரே ஒரு உத்தியை நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்கன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி இதில் உள்ள சில பிரின்சிபிள்ஸ் சிலரை நல்ல வகையில் இருக்குது. இன்றைக்கும் எல்லாமே ஒரு டைம்லெஸ் பிரின்சிபிள்ஸ் தான். அதனால் மாணவர்கள் குறிப்பாக இதிலேருந்து நிறைய கற்றுக்கலாம். குறிப்பாக மாணவ பருவங்கிறது நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பருவம், ஒரு அற்புதமான பருவம். ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய வந்து ஒரு லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. உங்களுடைய என்ன சொல்லுது, சிரமங்களில் உதவுகிறவர்களாக, உங்களை வெற்றியை நோக்கி உந்தி தழுகிறவர்களாக, உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை எப்படி உருவாக்கிறதுங்கிறத நிறைய நல்ல அருமையான கருத்துக்களோடு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன தாக்கம் ஏற்படுத்துது? பொதுவாக இது மற்றவர்களிடையே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பெயரை குறிப்பிடுற மாதிரி நிறைய சின்ன சின்ன உத்திகள் நிறைய சொல்கிறார். எல்லாத்துலேயுமே அடிப்படை என்னென்னா, வேர் அதர் பர்சன்ஸ் ஷூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அடுத்தவருடைய காலனியை நடந்து பார்ப்பது, காலனியை போட்டு நடந்து பார்க்குறது. அது மாதிரி பொதுவாக அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இயல்பு நம்ம சமுதாயத்தில் உண்டு. அவர் என்ன சொல்லார்னா, மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவங்களை அதிகமாக பேச விடுங்க, சரியா,
ஒரு சின்ன சின்ன நல்ல அம்சங்கள் அவங்ககிட்ட இருந்தாலும் பாராட்டுங்க. இதுதான் பேசிக் கான்செப்டை தான் அதை பல அத்தியாயங்களில் அழகாக சொல்லிட்டு வராரு. அடிப்படையாக சொல்லப்போனால் ஒரு 5 பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கு. முதல் பகுதியில் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், அடுத்து 6 வேஸ் டு மேக் பீப்புள் லைக் யூ, தேர்ட் பார்ட் வந்து ஹவு டு வின் பீப்புள் டு யுவர் வே ஆஃப் திங்கிங், 4வது பகுதி லீடர்ஷிப் பற்றியது, பி எ லீடர், ஹவு டு சேஞ்ச் பீப்புள் அப்படிங்கிறது, 5வது பகுதி மேக்கிங் யுவர் ஹோம் லைஃப் ஹாப்பியர். இந்த 5 பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. 5மே அவர் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிற விஷயம், அடுத்தவர்களை அவருடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள், அவர்களை பாராட்டுங்கள் அப்படிங்கிறதான் மெயினாக. ஹவு டு ஹேண்டில் பீப்புள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் சொல்கிறதே, டோன்ட் கிரிட்டிசைஸ், கண்டம் ஆர் கம்ப்ளைன், பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் கிரிட்டிசம் ஈவன் சீரியல் கில்லர்ஸ். அதில் ஒரு பெரிய பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பார். யூஎஸில் ஒரு பெரிய சீரியல் கில்லர், கில்லர்னா அவன் வந்து ஒரு காரில் அவனும் அவனுடைய தோழியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு போலீஸ் வந்து லைசன்ஸ் காட்டுன்னு கேட்டுறாரு, அடுத்த செகண்ட் அவரை சுட்டு கொண்டுறான். இந்த மாதிரி நிறைய பேரை ஒரு அப்படி ஒரு சைக்கோபத். ஸோ அவனை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 போலீஸ் சேர்ந்து கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணும்போது சுட்டு தான் பிடிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறப்போ, என்னை பற்றி நிறைய நல்லமாக பேசுகிறீங்க, பட்டு வந்து என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய வலி யாருக்கும் தெரியாது அப்படின்றான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் கூட அவன் வந்து தன்னுடைய தவறை உணர்வதில்லை, நியாயப்படுத்திக்க தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவங்களே அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் அவங்களுடைய தவறுகளை பற்றி நீங்கள் பேசிட்டே இருக்காதீங்கன்றார். அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். அதுமாதிரி 6 வேஸ் டு மேக் பீப்புள் லைக் யூன்னு சொல்லும்போது, பிகம் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள், யூ மேக் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் 2 மந்த்ஸ் பை பீயிங் இன்ட்ரெஸ்டட் இன் தம் தேன் இன் 2 இயர்ஸ் மேக்கிங் தம் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஒன்றை விரும்ப செய்கிறதுக்காக முயற்சி பண்ணி 2 வருஷம் நீ முயற்சி பண்ணுறதை விட 2 மாதத்தில் எல்லாரும் ஒன்றை விரும்புவாங்க. எப்போது அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நீ அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எல்லாருடைய நல்ல அம்சங்களையும் கவனிக்க தொடங்கு, நல்ல அம்சங்களை தட்டி கொடு, பாராட்டு, சின்ன சின்ன விஷயங்களையும் பாராட்டு. இது இந்த புத்தகம் முழுக்க திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். அதனால் மற்றவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை கவனித்து உற்று நோக்கி பாராட்டுவது, தட்டி கொடுப்புங்கிறது தான் அவர் சொல்கிறது. அதே மாதிரி ஸ்மைல் பற்றி சொல்லுவார், ஸ்மைல் இஸ் அ வே ஆஃப் சேயிங் ஐ லைக் யூ அண்ட் யூ மேக் மீ ஹாப்பி. நான் வந்து மதிக்கிறேன், விரும்புகிறேன், பாராட்டுறேன், அதே மாதிரி நீயும் என்ன பாராட்டுன்றது தான். அதுக்கு ஒரு ஸ்மைல் வந்து ஒரு அடையாள சின்னம்ங்கிறார் இந்த மாதிரி. ஸோ செகண்ட் பார்ட்டில் ஹவு டு மேக் பீப்புள் லைக் யூங்கிறத சொல்லார். அடுத்து ஹவு டு வின் பீப்புள் டு யுவர் வே ஆஃப் திங்கிங். இதில் மிக முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா, சும்மா சும்மா ஆர்கியூமெண்ட் பண்ணாதன்றார். ஏன்னா த ஒன்லி வே டு கெட் த பெஸ்ட் ஆஃப் அன் ஆர்கியூமெண்ட் இஸ் டு அவாய்ட் இட் அப்படின்னாரு. ஏன்னா சண்டை சச்சரவுகள் இதில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இஃப் யூ லூஸ் யூ லூஸ் அண்ட் இஃப் யூ வின் த அதர் வில் ஃபீல் ரிசன்ஃபுல் அண்ட் யூ ஸ்டில் லூஸ். அந்த ஒரு சண்டை சச்சரவில் நீ ஜெயிச்சா என்ன ஆயிடுது, அப்போ எதிர்பார்ட்டி வந்து உன் மேலே வருத்தப்படுறான், அந்த வகையில் நீ தோத்துடுற. அதனால் சண்டை சச்சரவுகளை அவாய்ட் பண்ணுங்கங்கிறதான் அவர் வந்து ஹவு டு மேக் பீப்புள் லைக் யூ அல்லது ஹவு டு வின் பீப்புள் டு யுவர் வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறத சொல்கிறார். பி எ லீடர், ஹவு டு சேஞ்ச் பீப்புள் அப்படிங்கிறதுல திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், பிகின் வித் ப்ரைஸ் அண்ட் ஆனஸ்ட் அப்ரிசியேஷன், டாக் அபவுட் யுவர் மிஸ்டேக் பிஃபோர் கிரிட்டிசைசிங் அதர்ஸ். இந்த லீடர்ஷிப்பில் அவர் சொல்கிறது, இன்னொருத்தனோட தப்பை நீ சுட்டி காட்டு வரும்னால் அதுக்கு முன்னாடி உன்னுடைய சிறு தவறு இருக்குமானால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசு. அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவான், இவரே தன்னையே வந்து செல்ஃப் கிரிட்டிசம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அக்கறை வந்துடும் அப்படிங்கிறது. லெட் த அதர் பர்சன் சேவ் ஃபேஸ், ஒருவேளை அவன் தவறே செஞ்சிருந்தா கூட கண்ட மாதிரி திட்டி அவனை வந்து எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்திடாதன்றார். அவன் வந்து ஃபேஸ் சேவ் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. யூஸ் என்கரேஜ்மெண்ட், மேக் த ஃபால் சீம் ஈஸி டு கரெக்ட். எப்போவுமே பாராட்டுகிற அணுகுமுறை வேணும். அவர் தவறு செய்திருந்தால் கூட இதை இப்படி செய்திருக்கலாமேன்னு சொல்லி திருத்தக்கூடிய ஒரு உத்தி தான்
ஒரு லீடர்ஷிப் பிரின்சிபல்னு சொல்கிறார். அதேமாதிரி மேக் யுவர் ஹோம் லைஃப் ஹாப்பியர், மேக்கிங் யுவர் ஹோம் லைஃப் ஹாப்பியரில் அவர் சொல்லக்கூடிய விஷயமும் டோன்ட் நேக் கிரிட்டிசைஸ், வீட்டில் நச்சரிப்பு, குறை கூறுதல், குறை கூறிக்கொண்டே இருத்தல், இதை அவாய்ட் பண்ணு. கிவ் ஹானஸ்ட் அப்ரிசியேஷன், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ உறவினர்களோ செய்யும்போது நேர்மையான பாராட்டுக்கள், மனம் திறந்த பாராட்டுக்கள். டோன்ட் ஓவர் எம்பசைஸ் த டீட்டெயில், சிலர் வந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன், இதெல்லாம் எரிச்சல் ஓட்டக்கூடிய விஷயம், இதை அவாய்ட் பண்ணி பாராட்டி நன்மதிப்பை பெறணுங்கிறது தான். எல்லாமே சின்ன சின்ன சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் தான், பட் இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பகைமை உருவாக்கிறோம் என. ஸோ வெற்றிகரமான உறவுகளை உருவாக்கணும்னா இதில் சொல்லப்பட்டக்கூடிய சின்ன சின்ன உத்திகளை, மற்றவர்கள் காலில் மற்றவருடைய காலனியை அணிந்து பார்ப்பது மாதிரி மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும், பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் கூடாதுங்கிறது தான் பல உத்திகளோடு பல அனுபவ பாடங்களோடு அவர் சொல்றாரு. அவுட் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் சார், கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்களேன். எ பர்சன்ஸ் நேம் இஸ் டு தட் பர்சன் த ஸ்வீட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சவுண்ட் இன் எனி லாங்குவேஜ், எந்த மொழியிலையுமே ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை அவனுடைய பெயர் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லார். அதனால் நீங்கள் எத்தனை நண்பர்களை சந்தித்தாலும் புதிய உறவுகளை சந்தித்தாலும் அவங்களுடைய பெயர்களை தெரிந்து கொள்வதும் தேவைப்படும் இடத்தில் உச்சரித்து அவர்களை தட்டி கொடுப்பதும் அவசியங்கிறது தான். எவ்ரி மேன் ஐ மீட் இஸ் மை சுப்பீரியர் இன் சம் வே, இன் தட் ஐ லேர்ன் ஆஃப் ஹிம். இதுவும் டேல் கார்னஜியோட முக்கியமான மேற்கோள். எந்த மனிதனை சந்தித்தாலும் அவன்கிட்ட இருந்து நான் சிலதை கற்றுக்கொள்ள முடியும், அந்த வேலை இஸ் அ சுப்பீரியர். இந்த ஒரு மனப்பான்மையே மற்றவர்களுக்கு உங்கள் மீது மரியாதை உருவாக்கிறோம். தெர் இஸ் ஒன்லி ஒன் வே டு கெட் தி பெஸ்ட் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் அண்ட் தட் இஸ் டு அவாய்ட் இட். அது ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ஆர்குமெண்ட்டில் வெற்றி பெறுவது என்பது அந்த முடிஞ்சவரை அந்த சண்டை சச்சரவை விட்டுறது, அவாய்ட் பண்ணுறது தான். டு பி இன்ட்ரெஸ்டிங், பி இன்ட்ரெஸ்டட். நீ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருக்கணும்னு விரும்பினேன்னா மற்றவர்கள் மீது இன்ட்ரெஸ்டை காட்டு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் சில இன்ட்ரெஸ்டிங் கொட்டேஷன்ஸ். மிக சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். அவுட் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த நூல் வந்து உண்மையிலேயே மாணவர்களுக்கு பயனுள்ள நூலாக இருக்கும். உங்களை சுற்றி நிறைய நண்பர்களை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, இல்லை ஆசிரியர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மேற்கோள்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை எடுங்க, எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள தட்டி கொடுங்க அப்படின்ற அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல நூல்கள், நம்மை நாமே உயர்த்துக்கொள்வதற்கான நூல்கள் இருக்கு, அவை எல்லாவற்றை பற்றிய ஒரு அலசலையுமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம பார்த்துட்டு தான் வரப்போறோம். ஸோ இன்னைக்கு இந்த நூலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க சார். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.